டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து உரையாடிவிட்டு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சென்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்திக்கு மரியாதை செய்து நாடாளுமன்ற அரங்கிற்குள்ளேயே தேநீர் அருந்தி செல்ஃபி எடுத்துக்கொண்ட முதல்வர் மு க ஸ்டாலினின் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லியில் திமுகவின் புதிய கட்டிடமான அண்ணா கலைஞர் அறிவாலயத்தை திறந்து வைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றடைந்தார். அவர் டெல்லிக்கு சென்ற உடனே மேலதாள வாத்தியங்களுடன் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலக திறப்பு விழா April 2 நடைபெறுகிறது. டெல்லிக்கு சென்றவுடன் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது நீட், மேகதாது அணை, GST நிலுவைத் தொகை உள்ளிட்டவை குறித்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் அளித்ததாகவும் அண்ணா கலைஞர் அறிவாலயத்தின் திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழை கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளிவருகிறது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் நாடாளுமன்ற அரங்கத்திற்குள் சென்ற முதல்வர் மு க ஸ்டாலின் அரங்கத்திற்குள்ளேயே தேநீர் அருந்தினார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சென்ற முதல்வர் ஸ்டாலினை கண்டதுமே தமிழக MPக்கள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகளின் MPகளும் முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியை நேரில் சந்தித்து அவருக்கு மரியாதை செய்தார். சோனியா காந்தி முதல்வர் ஸ்டாலினின் மரியாதையை பெற்றுக்கொண்டவுடன், வணக்கம் சொல்லி உங்களை சந்திக்க வந்தேன், சனிக்கிழமை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலினிடம் கூறினார். அதனைத் தொடர்ந்து தமிழக MPயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் இருக்கைக்கு அருகில் அமர்ந்து அவருடன் சிறிது நேரம் உரையாற்றினார். அவருடன் தமிழக MPக்கள் டி.ஆர். பாலு, ஆர். ஆசா, திருச்சி சிவா, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி கருணாநிதி, டாக்டர் கனிமொழி சோமு, ரவிக்குமார் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். அப்போது அவருடன் தமிழக MPக்கள் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். டெல்லிக்கு சென்றவுடனேயே நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே சென்று தமிழக MPக்கள் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து அவர்களுடன் உரையாடி தேநீர் அருந்தி செல்ஃபி எடுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். நாடாளுமன்ற வளாகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் April 2 முதல்வர் ஸ்டாலின் திறக்க உள்ள அண்ணா கலைஞர் அறிவாலயத்திற்கான அழைப்பிதழை அனைத்து கட்சியினருக்கும் கொடுத்துள்ளதாகவும், இதனால் மிக பிரம்மாண்டமாக திறப்பு விழா நடைபெறும் எனவும், யார் யார் வருவார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. ஏற்கனவே இயக்கத்தின் கொள்கையும் உடன்பிறப்புகளின் உணர்வும் குலைத்து உருவாக்கப்பட்ட லட்சிய மாளிகைதான் அறிவாலயம். அத்தகைய திராவிட கோட்டையாக தலைநகர் டெல்லியில் அண்ணா கலைஞர் அறிவாலயம் தலை நிமிர்கிறது. தெற்கின் வரலாறு டெல்லியில் எழுதப்படுகிறது என தனது ட்விட்டர் பக்கத்தில் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் இந்த அதிரடி செயல்பாடுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிற மொபைல் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.